நியூமோகோக்கல் என்கின்ற அந்த தடுப்பூசி தனியார் மருத்துவமனைகளில் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தடுப்பூசிக்கு 4000 ரூபாய் வரை செலவாகும். 1.5 மாதத்தில் ஒரு தடுப்பூசி, 3.5 மாதத்தில் ஒரு தடுப்பூசி, 9 மாதத்தில் ஒரு தடுப்பூசி என்கின்ற வகையில் 3 தடுப்பூசிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் போடப்பட வேண்டும். இப்படி 3 குழந்தைகள் போடப்படுவதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் 12000 ரூபாய் செலவு செய்தால்தான் இந்த தடுப்பூசியை அவர்கள் போட்டுக்கொள்ள இயலும். 2 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்தியாவின் 21 மாநிலங்களில் இந்த இலவச தடுப்பூசி மையம் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஆனால் வெள்ளை அறிக்கை கேட்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு இந்த நியூமோகோக்கல் என்கின்ற தடுப்பூசியை தமிழகத்தில் செலுத்துவதற்கு முனையவில்லை. அண்மையிலே செய்தியாளர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஏன் தமிழக அரசு குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியா முழுவதும் தொடங்கியிருக்கிறது, ஏன் இங்கே தமிழகத்தில் போடவில்லை என்று கேட்டார்கள். அதிமுகவுக்கு தெரியும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை, எனவே அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு என்ன பயன் என்று நினைத்தார்களோ என்னவோ என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தடுப்பூசி போடும் பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி பூந்தமல்லியில் கடந்த வாரம் தொடங்கி வைத்திருக்கிறேன். இந்த தடுப்பூசி போடப்படாததினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்தியா முழுவதிலும் ஆண்டுக்கு 12 லட்சம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். எனவே அந்த குழந்தைகளின் உயிர் காப்பதற்கு, இந்த மூளை காய்ச்சல் மற்றும் நிமோனியா போன்ற நோய்களிலிருந்து அந்த குழந்தைகளை காப்பதற்கு தமிழக அரசு அந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை கடந்த வாரம் பூந்தமல்லியில் தொடங்கியிருக்கிறோம். இது தொடர்ந்து எல்லா மையங்களிலும் போடப்பட்டு வருகிறது.